Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video, we will talk about 11th Accountancy CBC syllabus. Chapter 10, Special Purpose Book, Part 1, Cash Book. So, if you want to subscribe to our channel, subscribe to our channel. Click the bell icon and click on the other videos. CBC syllabus chapter 1 and chapter 9 videos upload panirken so adha neenga ona check pannala appadina description box la irukka links adha check panni paarenga chapter wise ungalku link irukum so adha pathina namakku playlist type la irukum so adha click panninga part 1 part 2 appadina over chapter oda ella videos me ungalku irukum neenga adha check panni paakalam edha doubts irundha na comment box la comment pannunga indha videos ungalku useful la irundhuchu appadina friends ku share pannunga ipo namba video ku la poiralam namba ipo paaka poradha pathina or theory type namba paaka pora first So, cash book na enna adu eppadi prepare pannum edukkaga nam adu prepare pandrom abindrada paathittu adukapra nam sums vandu podradhu nam detailed ah paaka porom videos neenga continue ah paarenga appo dhaan namakku indha topic enna abindrada namakku easy ah puri so next topic pathina balancing of single column cash book so eppadi vandu nam single column cash book ah balance pannanum abindna so nam already format nam paathom so oru pakkam debit side vandu receipt credit side vandu payment so adhe mari ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் எந்த பக்கம் டோட்டல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இன்கேஸ் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ டெபிட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது கிரெடிட் சைடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் சி ஸ்லாஷ் டி அப்படின்னு போடுறோம் இது வந்து எங்கே போடுறோம் கிரெடிட் சைடில் போடுறோம் ஸோ கிரெடிட் சைடில் இந்த அமௌண்ட்டு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம போடுறோம் லெஜர் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை கிரெடிட் சைடில் நம்ம போடணும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சினாரியோ பாருங்கள் டெபிட் சைடில் கம்மியாக இருக்குது பேமெண்ட் சைடில் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டூ பேலன்ஸ் சி ஸ்லாஷ் டி அப்படின்னு போட்டு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் போடணும் ஸோ இது வந்து எங்கே வருது டெபிட் சைட் ஆஃப் கேஷ் புக் ஸோ டெபிட் சைட் ஆஃப் கேஷ் புக் மேலே வந்து கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரெடிட் சைடில் நமக்கு 10,000 வருது டெபிட் சைடில் ஒரு 5,000 தான் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5,000 டூ பேலன்ஸ் சி ஸ்லாஷ் டின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம இந்த பக்கம் போடணும் அதே மாதிரி இன்கேஸ் டெபிட் சைடில் நமக்கு ஒரு 20,000 இருக்குது கிரெடிட் சைடில் அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு 2,000 3,000 தான் இருக்குன்னா ஸோ அந்த 20,000 மைனஸ் 3,000 எவ்வளோ 17,000 அப்போது பை பேலன்ஸ் சி ஸ்லாஷ் டி 17,000 போட்டு ரெண்டு பக்கம் நம்ம டோட்டல் போடணும் ஸோ இதுதான் பேலன்சிங் ஆஃப் சிங்கிள் காலம் கேஷ் புக் உங்களுக்கு சம் போடுவேன் அப்போ உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தியரி ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்த சம் போடும் போது ஒன்றும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்காக ஸோ கேஷ் புக்கை பொறுத்த மட்டும் என்னென்னா சிம்பிள் விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கேஷ் புக் எப்போதுமே அதுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் தான் ஓப்பன் ஆகும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம கையில் ஒன்றும் கேஷ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ நெகட்டிவ் பேலன்ஸ் எப்போ வரும்னா பேமெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு இன்கம் வர்றதை விட நம்ம கையில் இருக்கிறத விட பேமெண்ட் நம்ம நிறைய பே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஷ் வந்து நெகட்டிவ் பேலன்ஸில் வரும் ஸோ மோஸ்ட்டாக வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு எப்போதுமே நமக்கு டூ பேலன்ஸ் பி ஸ்லாஷ் டி அப்படின்னு போட்டு தான் நம்ம எழுதணும் எதில் கேஷ் புக்கில் ஸோ ஓப்பனிங் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஓப்பனிங் என்ட்ரியை டூ பேலன்ஸ் பி ஸ்லாஷ் டின்னு போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மீனிங் பார்த்திங்கன்னா கேஷ் பேலன்ஸ் இன் ஹேண்ட் இந்த பிகினிங் ஆஃப் தி நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்போதுமே டூ பேலன்ஸ் பி ஸ்லாஷ் டி அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டூன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெகட்டிவில் வருது அப்படின்னா பை பேலன்ஸ் பை பேலன்ஸ் பி ஸ்லாஷ் டி அப்படின்னா நம்மளோட கேஷ் பேலன்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ கேஷ் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் டூ பேலன்ஸ் பி ஸ்லாஷ் டி அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அதாவது எக்ஸஸாக நம்ம கையில் அமௌண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சில அப்சர்வேஷன்ஸ் இருக்குது நம்ம கேஷ் புக் போடும் போது எது கேஷ் அக்கௌண்ட் நம்ம லெஜரில் போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது டைரெக்டாக அதோட பேலன்ஸ் நம்ம எங்கே போட்டுக்கலாம் ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம் ஸோ என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் கேஷ் புக்கில் அப்படின்னா நான் கேஷ் டிரான்சாக்ஷன் ஸோ கிரெடிட் அப்படின்னு வருதுல ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நான் கேஷ் டிரான்சாக்ஷன் செக் ரிசீவ்ட் ஆர் கிவன் ஸோ அது எல்லாமே நம்ம போட மாட்டோம் கேஷ் டிஸ்கவுண்டட் அலவுட் கேஷ் டிஸ்கவுண்டட் ரிசீவ்ட் ஸோ இந்த என்ட்ரிஸ் எதுவுமே நம்ம எங்கே போட மாட்டோம் கேஷ் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்
ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரி இஸ் ரெக்கார்டட் இன் லெட்ஜர் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மேலே வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் இதில் லெட்ஜரில். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு என்ட்ரி இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏன்ற பர்சன் வந்து நமக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அமௌண்ட் பே பண்ணும் போது அந்த கேஷ் என்ட்ரியை நம்ம எங்கே போட்டுருவோம், கேஷ் புக்கில் போட்டுருவோம். அந்த ஏன்ற பர்சனுக்கு நம்ம எங்கே போடணும், லெட்ஜர் அக்கௌண்ட்டில் தான் நம்ம போடணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரியை நம்ம கண்டிப்பாக நம்ம போட்டாகணும் எங்கள் லெட்ஜரில். ஏன்னா நம்ம கேஷை வந்து ஓப்பன் பண்ணாதனால, ஸோ அந்த ஆப்போசிட் என்ட்ரி நம்ம மறந்துடக்கூடாது, அதுக்கும் நம்ம தனியாக என்ட்ரி போடணும் அப்படின்றது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேஷ் புக்கில் மோஸ்ட்டாக நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் வராது, அதாவது கிரெடிட் பேலன்ஸ் வராது. கிரெடிட் பேலன்ஸ்னாலும் நெகட்டிவ் பேலன்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு அந்த மாதிரி என்ட்ரி வராது. ஏன் வராது அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற வச்சு தான் நம்ம செலவு பண்ணுவோம். நம்மள்ட்ட எவ்வளோ கையில் அமௌண்ட் எக்ஸஸாக இருக்கோ, ஸோ அதை வச்சு தான் நம்ம பேமெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் வராது. ஸோ நெகட்டிவ் பேலன்ஸ் வர மாதிரி சில சம்ஸ் காட்டுச்சு அப்படின்னா, அது பேர் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதே சாப்டரில் அந்த கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்ன. ஸோ மோஸ்ட்டாக நமக்கு கேஷ் புக்குக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்காது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கேஷ் பேமெண்ட் கேனாட் எக்ஸிட் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கையில் இருக்கிறத விட பேமெண்ட் நம்ம ஜாஸ்தியாக பண்ண மாட்டோம். சில டைம் வந்து நில் பேலன்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணதுக்கும் பேமெண்ட் ஆகிறதுக்கும் ஈக்குவல் ஆகலாம். அதாவது ரெசிப்ட் வந்து நம்ம இன்கம் வந்து நம்ம ஒரு 1 lakh ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பேமெண்ட் ஒரு 1 lakh பே பண்ணியிருக்கோன்னா, அப்போ அந்த அக்கௌண்ட் வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ அது பேர் தான் நில் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேஷ் புக்கில் வந்து மேபி நில் பேலன்ஸும் வரலாம், பட் மோஸ்ட்டாக கிரெடிட் பேலன்ஸ் வராது.